எம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இறை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம், இன்னைக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில ரெண்டாவதா சொல்லியிருக்கிற நாயனாரை பத்தி பார்க்க போறோம். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு இந்த நாயனாரை பத்தி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்கார். இவர் பூம்புகார்ல வணிக குலத்துல இவர் திருவதாரம் பண்ணியிருக்கார். இல்லையே என்னாத அப்படின்னா, யார் என்ன இவர்கிட்ட வந்து எச்சினாலும் அவர் அந்த பொருளானது அந்த வஸ்துவானது இவர்கிட்ட இருந்ததுன்னா ஒரு க்ஷணம் கூட யோசிக்கவே மாட்டார். அந்த வஸ்துவை அப்படியே கொடுத்துடுவார். யார் கேட்குறாளோ யார் என்ன கேட்டாலும் அந்த வஸ்துவை மற்றவாளை கள்ளி கொடுத்துடுவார். இதை அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தா, என்னடா இவர் இந்த இயற்கைக்கே பகையாக இருக்காரே, இந்த உலகத்தினுடைய இயற்கைக்கு பொதுவாக எல்லாருமே செல்ஃபிஷாக தான் இருப்பா, யாருமே என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டா. ஆனால் இவர் அந்த இயற்கைக்கு பகையாக, யார் என்ன கேட்டாலும் கொடுத்துடுறாரே, இவர் இப்பேற்பட்டவராக இருக்காரே அப்படிங்கிறதுனால இவருடைய இயற்பெயரே மறைஞ்சு இவருக்கு இயற்பகை நாயனார் அப்படின்னு நாமம் ஏற்படுறது. அந்த ஊரில் எழுந்தருளி செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு சாயாவனநாதர் அப்படின்னு நாமம். இப்படி இந்த இயற்பகை நாயனார் எந்த அடியார் வந்தாலும் அவளுக்கு வேண்டிய சௌகரியத்தை செஞ்சு கொடுத்து அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பார். அவர்கிட்ட அந்த வஸ்து இருந்ததுன்னா நிச்சயமாக அவள்கிட்ட அதை கொடுத்துடுவார். இப்படி மட்டும் அவர் தினமும் வாணிகம் செஞ்சு அதில் கிடைக்கிற லாபத்தில் அடியவர்களுக்கு வேண்டிய தொண்டுகளை செஞ்சுருந்தார். இப்படி மட்டும் இவர் இருந்திருந்தார்னா இப்போது இப்படி ஒரு அடியார் இருந்திருக்கார் அப்படிங்கிறதே இந்த உலகுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் இவரோட மகிமையையும் பெருமையையும் இந்த லோகத்துக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே ஒரு அடியார் ரூபம் எடுத்து இவரோட ஆத்துக்கு வரார். உடனே நாயனாரும், அடியார் வந்திருக்காரே இவருக்கு வேண்டிய வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் தயக்கப்படாமல் கேளுங்கோ, நீங்கள் என்ன கேட்டாலும் அது எண்டு இருந்ததுன்னா நான் உடனே உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு நம்ம நாயனார் சொல்கிறார். அதுக்கு சிவபெருமான், அந்த அடியாராக வந்திருக்கிற சிவபெருமான் கேட்குறார், பா எனக்கு உன்கிட்ட இதை கேட்கணும்னு தான் ஆசை, ஆனால் இதை நான் கேட்டேனா நீ கோச்சிப்பியோன்னு பயமாக இருக்குது, கோச்சின்னு என்னை ஏதாச்சும் செஞ்சிடுவியோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அடியார் சொல்கிறார். உடனே அதுக்கு நாயனார் சொல்கிறார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் எந்த வஸ்து கேட்டாலும் நான் அதை உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன், தயக்கப்படாதீங்கோ, எந்த வஸ்துவாக இருந்தாலும் கேளுங்கோ, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறார். சரி நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அது உன்னால் முடிஞ்சால் எனக்கு கொடு அப்படின்னு அந்த அடியாரும் சொல்கிறார். சரி நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு நம்ம நாயனாரும் சொல்கிறார். நீ எந்த ஒரு மனைவியை அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிண்டியோ அந்த மனைவியை என்னுடைய துணையாளாக நீ என் கூட அனுப்பி வை அப்படின்னு அந்த அடியார் கேட்குறார். இதை கேட்ட உடனே நம்ம நாயனாருக்கு சந்தோஷம், பா நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஒரு வஸ்துவை கேட்டுட்டேள், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கேட்ட மாத்திரமே என்னுடைய மனைவி இன்னிலிருந்து உங்களுடைய துணையாள் அப்படின்னு நாயனார் சொல்கிறார். இந்த விஷயத்த நாயனார் தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்கிறார். இந்த மாதிரி உனக்கு தான் தெரியும், யார் என்ன கேட்டாலும் நான் அவளுக்கு மறுக்காமல் எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் உன்னை கொடுத்துடுவேன், அதுபோல் ஒரு அடியார் வந்து உன்னை கேட்டார், நான் அவர்கிட்டயே உன்னை கொடுத்துட்டேன், நீ அவர் கூட போ அப்படின்னு தன்னுடைய மனைவிட்ட சொல்கிற. அப்போ அந்த மனைவி ஒரு க்ஷணம் யோசித்தாலாம், இது இல்லற தர்மத்துக்குள்ள அடங்காதே, அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணின்ற மனைவியை நம்ம வேற யார் கூடவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதே, அப்படி இருக்கும்போது இது இல்லற தர்மத்தை மீறது இல்லையா அப்படின்னு மனைவி ஒரு க்ஷணம் யோசிக்கிறா. அடுத்த க்ஷணம் தெளிவாகிறா, அதே இல்லாத தர்மத்தில் தான் கணவர் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் கேட்கணும் அப்படின்னு இருந்தது. அதனால் மனைவியும் சரி நம்ம கணவர் எது சொன்னாலும் அது நல்லது அப்படின்னு எடுத்துட்டு அந்த அடியாரோடு அவளினுடைய மனைவி போகிறா.
அப்ப அந்த அடையார் நினைச்சுண்டார், உண்மைதான் போல, யார் என்ன கேட்டாலும் நீ கொடுத்து விடுற, நீ நன்னா இரு அப்படின்னு அந்த அடியாரும் சொல்றார். அப்புறம் அப்படி அவர் கொடுத்துட்டும் அந்த அடியார் கொஞ்சம் தயங்கி நிற்கிறார். இதை பார்த்த நாயனார், ஏன் நீங்க தயங்கி நிற்கிறீர்கள், உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் உதவி தேவைன்னா என்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு அந்த நாயனார் கேட்குறார். அப்ப அந்த அடியார் சொல்றார், இல்ல நீ இந்த மாதிரி உன்னுடைய மனைவிய என்னுடைய துணையாளா நீ அமுச்சு விட்டுட்ட, ஆனா இந்த விஷயம் இந்த சுத்துப்பட்ட கிராமத்துல இருக்கிறையோ இந்த பெண்ணினுடைய உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ என் மேல கோபமா இருப்பா, என்னை வந்து அவள்லாம் அடிப்பா, என்னை தாக்குவா, அதனால நீ தான் என்னுடைய ஊர் வந்து நான் சேர்ற வரைக்கும் நீ தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம நாயனாரும், அதுக்கு என்ன கவலை, நான் உங்களை காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு தன்னுடைய உடைவாளை உருவிண்டு போறா. முதல்ல நாயனார் முதல்ல நிக்கிறார், அடுத்து அதுக்கு பின்னாடி அந்த அடியார் நிக்கிறார், பின்னாடி அவளுடைய மனைவி இருக்கா. இப்படி எந்த அந்த மனைவியினுடைய சுற்றுப்புற உறவினர்கள் வந்தாலும் நாயனார் அவையினுடைய வாளால் அவ எல்லாரையும் வெட்டி வீழ்த்திடுறார். அவ ரெண்டு பேரையும் பத்திரமா அவையினுடைய கிராமத்துக்கு கொண்டு சேர்த்துடுறார். அந்த நாயனாரும் திருப்தியா இருக்கார். நம்மளுடைய நம்மளுடைய நாயனாரும் சரி ஓகே, நம்ம இந்த அடியாரை பத்திரமா கொண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்புறார். இவ்வளவு நாளா தன்னுடைய மனைவி அந்த மனைவியோட இல்லறத்தை நடத்தினார், ஆனா அந்த அடியாருக்கு கொடுத்த உடனே அந்த பெண் வேறொருவளா ஆயிடுறா இல்லையா, அதனால அடியார் தன்னுடைய நாயனார் தன்னுடைய மனைவிய திரும்பி கூட பார்க்காம அப்படியே கிளம்பிடுறார். இவரை இதுக்கு மேலையும் சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலும் காட்சி அளிக்கிறார். இவருக்கு காட்சி அளித்து அனுகிரகம் பண்ணி யாரெல்லாம் இறந்தாலோ அவ எல்லாரையும் உயிர்ப்பிச்சு கொடுக்கிறார். இந்த இயற்பகை நாயனாருடைய பெருமையை இந்த உலகுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடல் பண்ணினோம் அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப அழகாக இவரினுடைய பெருமையை இந்த உலகுக்கு தெரிவிச்சார். இல்லையே என்னாதையற்பகை குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இப்படிப்பட்ட இந்த இயற்பகையாரோட சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யார் என்ன கேட்டாலும் இயற்பகை நாயனார் இல்லைன்னு சொல்லலை, யார் என்ன கேட்டாலும் கொடுத்தார். நம்ம என்ன தொழில் செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நம்ம திடகாத்திரமாக இருக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம்தான் இந்த இயற்பகை நாயனார். இந்த இயற்பகை நாயனாரோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம் மேலும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். வணக்கம்.